மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் மயிலாடுதுறை, கடலூர், நாகை உட்பட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே வல்லம்படுக்கி கிராமத்தில் சுமார் 500 நபர்களுக்கு வேட்டி, சேலை, போர்வை, அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. அப்போது பல்வேறு கோரிக்கைகளை எடப்பாடி பழனிசாமியிடம் விவசாயிகள் வைத்தனர். அவர்கள் மத்தியில் பேசிய அவர், விவசாயிகளுக்காக அதிமுக எப்போதும் குரல் கொடுக்கும் என்று உறுதியளித்தார். இன்றைக்கு ஏழைகள் எப்பொழுதெல்லாம் பாதிப்பார்களோ அப்பொழுதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு துணை நிறுத்தும், சேவை செய்யும். அந்த அடிப்படையில தான் உங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கிறார்கள் என்று தீர்க்காழி அருகே வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் கூறாததால் 3 மணி நேரமாக வயலில் இறங்கி காத்திருந்த விவசாயிகள் ஏமாற்றமடைந்தனர். நல்லூர் கிராமத்தில் சுமார் 2000 ஏக்கர் விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்திருக்கின்றன. இவற்றை காண்பிக்க அழுகிய நெற்பயிர்களுடன் விவசாயிகள் காத்திருந்தனர். அவர்களை பார்க்காமல் சாலையில் நடந்து சென்று உப்பநாற்று பாலத்தில் நின்று தண்ணீர் ஓடுவதை மட்டும் எடப்பாடி பழனிசாமி பார்த்தார். இதனால் தங்களின் குறைகளை கேட்டறிவார் என்ற ஆவலுடன் காத்திருந்த விவசாயிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.